தமிழகத்தில் சிறுதானியங்கள் பயிரிட ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சிறுதானியம் பயிர் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சிறுதானிய கருத்தரங்கு மற்றும் எதிர்காலம் சார்ந்த சிறுதானிய உணவுப் பொருட்கள் கண்காட்சியை தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். சிறுதானிய கண்காட்சியில் அமைக்கப்பட்டு இருந்த அரங்குகளை அமைச்சர் பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். கண்காட்சியில் புதிய ரக சிறுதானியங்கள், விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய விதைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டு உள்ளது எனவும், சிறுதானியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த நிகழ்ச்சியை நடத்தப்படுகிறது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுதானியங்கள் பயிரிட ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது எனவும், 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சிறுதானியம் பயிர் செய்யப்படுகிறது எனவும் தெரிவித்தார். 38.2 மெட்ரிக் டன் சிறுதானிய உற்பத்தி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர், வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் புதிய ரகங்கள், அதிக லாபம் தரக்கூடிய பயிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது எனவும், வெளிநாடுகளில் புதிய பயிற்சியை மேற்கொள்ள ஆராய்ச்சி மாணவர்களை அனுப்பும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். துபாய், கனடா போன்ற நாடுகளில் மாணவர்கள் அங்குள்ள புதிய முறைகள் அறிந்து பயிலக்கூடிய பயிற்சி மேற்கொள்ள வசதியாக இந்த திட்டம் பல்கலைக்கழகத்தில் துவங்கப்பட்டு உள்ளதாக கூறிய அவர், இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய் தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது எனவும் தெரிவித்தார். சிறுதானிய வளர்ச்சிக்காக தரமான விதைகள் உள்ளிட்ட செயல்பாட்டிற்காக 82 கோடி ரூபாய் அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். தென்னை கள் இறக்க விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக அனைத்து தரப்பினரிடையும் கலந்தாலோசித்து அரசு முடிவு எடுக்கும் எனவும் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்க நிகழ்ச்சியில் வேளாண்மை துறை சார்ந்த ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகளுக்கு அமைச்சர் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். வேளாண் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சிறுதானியம் ஆண்டு நிகழ்ச்சியை துவக்க இருக்கிறோம். இந்த கண்காட்சியில் பல்கலைக்கழகத்துடைய முயற்சியால் ஆராய்ச்சியால் புதிய சிறுதானியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை விவசாயிகளுக்கு அதிக லாபம் கொடுக்கக்கூடிய சிறுதானிய பயிர் விலைகள் கண்டுபிடிக்க பார்வையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேளாண் பல்கலைக்கழக சார்பாக இந்த 2 நிகழ்ச்சி கோவையில் நடைபெறுகிறது. வரையில் 28ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. இப்போது மக்களுக்கு சிறுதானியங்களை தமிழகத்தில் அதிகரித்ததற்கு முன்பாகவே நாங்கள் இந்த சிறுதானியத்திற்கு பயிர்கள் விலை கொடுக்க ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 9.10 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் இப்போது சிறுதானியங்களை பயிர் செய்து கொண்டிருக்கின்றோம். அது இந்த எங்களுடைய இலக்கு 38.2 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாங்கள் பயணம் செய்கிறோம். அந்த வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் புதிய ரகங்கள், அதே போல் அதிக லாபம் அதிக விளைச்சல் தரக்கூடிய சிறுதானியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த இரண்டு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வெளிநாட்டில் பயிற்சி பெறுகின்ற மாணவர்களை காணொலி மூலமாக இப்போது அவர்கள் பேசினோம். பல மாணவர்கள் 100 மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த புதிய புதிய முயற்சியாக இந்த ஆண்டு 15 கோடி ரூபாய் தமிழக அரசு அறிவித்து நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வெளிநாடுகளில் இது போன்ற புதிய பயிற்சிகளை தெரிவித்து மாணவர்களை மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்து அவர்களை அனுப்பி இருக்கிற மாணவர்களை இப்போ காணொலி பார்த்து பல்கலைக்கூடிய பணி சிறப்பாக பாராட்டக்கூடியதாக இது முயற்சி. வெளிநாடுகளே இப்போ மதிச்சுங்க ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதமான நாங்கள் சவுத் கொரியாவில் பயிற்சி பெறுகிறார்கள், துபாயில் பயிற்சி பெறுகிறார்கள், அதே போல் பல கனடாவில் பயிற்சி பெறுகின்ற மாணவர்களை அங்குள்ள புதிய முறைகள் அங்குள்ள முறைகள் நம்முடைய நாட்டுக்கும் அந்த நாட்டுக்குமான வித்தியாசம் என்பதுதான் அவர்கள் அறிந்து பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய முயற்சி வருகின்ற இந்த மாணவர்களுக்கு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் இது வெளிநாடு செல்வதற்கு பயிற்சி படைந்து அவருடைய அந்த அவங்களுடைய பரப்பை நம்முடைய மாணவர்களுக்கு கலந்து பேசவும் அது முயற்சி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு பல்கலைக்கழகத்துடைய முயற்சி பாராட்டக்கூடியதாக இது அமைந்து போகும்.
ஒவ்வொரு முதல்வர்களும் அதிகாரம் செய்யலாம் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையுடைய வளர்ச்சிக்கு இந்த இன்று தமிழக அரசு 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை விரிவாக்கம் செய்ய இருக்கிறது. அவருடைய பரப்பளவு அதான் நிலத்தினுடைய பரப்பளவு அதிகரித்து அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கு இது கொடுத்து அதுக்குரிய புதிய தரமான உதவிகள் வழங்கியிருக்க முயற்சி அதுக்கு 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்களுடைய பாலிசி கோரிக்கைக்கு அதிகமாக இருக்கிறது. அது எல்லாரும் கலந்து எல்லாரும் முதல் வருஷம் முடியும்.